சூரியண்ணனுக்கு முத முதல்ல அவர் கதையின் நாயகனா நீங்க நடிக்கலான்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கதை சொன்னது நான் தான். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா இப்ப பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றாரு. காமெடி பண்ற யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியண்ணன். இதுதான் உங்க லைஃபோட பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட், இந்த மொமெண்ட் தான். எனக்கு அப்ப என்ன கதைன்னு தெரியாது, என்ன படம் வரப்போகுதுன்னு தெரியாது. நான் வெற்றி சார் மாதிரி ஒருத்தட்ட போகும்பொழுது சூரியன் என்னவா வருவார், ஆனா நான் சூரியண்ணனை பத்தி பேசிடுறேன். சூரியண்ணன் உண்மையிலே அண்ணன் தான். நான் நான் ஜென்ரலா இப்ப நான் திருச்சி பக்கத்துல இருந்து வந்ததுனால என்னை விட கொஞ்சம் வயசு மூத்தவங்களை பார்த்தா நான் அண்ணன் அண்ணன் பேசி பழக்கம் எனக்கு. அது சேனல்ல இருக்கும் பொழுதுமே அப்படிதான், எல்லாரையும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அது வந்து ஒரு மரியாதை இந்த ரெஸ்பெக்டுக்காக. பட் சூரியண்ணன் எப்பவுமே ஆத்மார்த்தமா நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவரும் என்ன ஆத்மார்த்தமா தம்பின்னு தான் கூப்பிடுவாரு. இது வந்து சினிமா நட்பு அதெல்லாம் தாண்டின ஒண்ணு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அதை நான் தனியா சொல்ல தேவையில்லை. சூரியண்ணனுக்கு முத முதல்ல அவர் கதையின் நாயகனா நீங்க நடிக்கலான்னு சொல்லி அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கதை சொன்னது நான் தான். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா இப்ப பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றாரு. ஸோ அப்போ வந்து புதுசா கதை சொன்னவங்களை ஞாபகம் வச்சிருப்பாரான்னு தெரியல. சீமராஜா ஷூட்டிங் அப்போ ஒரு டைம் கேப் இருந்தது. நீங்க ஏன்ன லீடா தம்பி தம்பி சும்மா என்ன மாதிரி பேசிட்டு போகக்கூடாது, நான் பாட்டுக்கு ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டுக்கேன் குத்தி பிடிங்க குத்தி அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கண்ணே, ஒரு கதை கதையில ஒரு ஒரு அழகான கேரக்டரா எடுத்து நீங்க பிரதானமா வர மாதிரி பண்ணுங்கண்ணேன்னு ஒரு கதை சொல்லி சொன்னேன். அப்பெல்லாம் தம்பி சும்மா தம்பி நமக்கு ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு தம்பின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒரு நாள் சைலண்டா வந்தாரு. வந்து தம்பி ஒன்னு ஒரு இது ஒன்று நடந்துச்சு தம்பி, உங்கள்ட்ட சொல்லணும் தம்பி சொன்னாரு. என்னண்ணே நான் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சரி நேரில் வாங்கினேன்னா தம்பி அதான் தம்பி விட்டு என்ன கூப்பிட்டாரு தம்பி அண்ணன் சூப்பர்ண்ணே என்னண்ணே என்ன படமே அதான் தம்பி நம்மள ஒரு இதா வச்சு அப்படி ஒரு படம் என்னண்ணே சொல்றீங்க சூப்பர்ண்ணே அப்படின்னு. தம்பி தம்பி நமக்கு தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு தம்பி, அண்ணன் சூப்பரு ஆனா வந்து எப்படி தம்பினாரு அண்ணன் கண்ணை மூடி போய் அவர் சொல்றதை கேட்டு நடிச்சுட்டு வந்துருங்கண்ணே உங்களோட டைமென்ஷனே மாத்திடுற தம்பி அவரு அந்த முத படம் பண்ணிடுவேன் தம்பி அதுக்கப்புறம் என்ன செய்யற தம்பி யாரும் கூப்பிடாம விட்டான் ஏன்னா நான் என்ன பண்றேன். அப்பெல்லாம் இல்லைண்ணே நீங்க ஃபர்ஸ்ட் போங்கண்ணே உங்களுக்குள்ள இருக்க டேலண்டா அவர் வந்து வெளியில கொண்டு வந்துருவாருண்ணே. அதை பார்க்கும்பொழுது இங்க எல்லாருக்கும் தேவைண்ணே இப்படி ஒரு சேது சொன்ன மாதிரிதான் இப்படி ஒரு முகம் வந்து தேவை எல்லாருக்கும் இந்த மாதிரி கதை சொல்றதுக்கு. நீங்க போங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு கேட்கும் போதே சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன் இதுதான் உங்க லைஃபோட பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட், இந்த மொமெண்ட் தான். எனக்கு அப்ப என்ன கதைன்னு தெரியாது, என்ன படம் வரப்போகுதுன்னு தெரியாது. நான் வெற்றி சார் மாதிரி ஒருத்தட்ட போகும்பொழுது சூரியன் என்னவா வருவார், ஆனா சூரியனோட டேலண்ட் பத்தி நிறைய தெரியும். நான் தான் அதிக நேரம் அவரோட எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் பண்ணதுனால நிறைய நேரம் செலவழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். காமெடி பண்ற ஒருத்தர்னால எமோஷன்ஸையோ சீரியஸான விஷயத்தையோ நிச்சயமாக சாலிடா பண்ண முடியும். காமெடி பண்ற யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியண்ண. ரொம்ப சீரியஸா பெர்ஃபார்ம் பண்றவங்களால காமெடி பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அது. ஆனா காமெடி பண்றவங்களால சீரியஸான ரோல் எடுத்து பண்ண முடியும். இப்ப வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு ஆக்சுவலா நம்ம ஐபிஎல்ல சொல்ற மாதிரி தான் ஃப்ரீ ஹிட். சூரியன் எனக்கு ஜாலியா கண்ண மூடி சுத்தலாம், சிக்ஸ் தான் அது எப்படி போய் விழுந்தாலும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல கொடுத்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டாரு. இப்போ அண்ணா கேட்டா சொல்வாரு அண்ணா ஹீரோ ஆயிட்டீங்க எப்படின்னா தம்பி தம்பி அதெல்லாம் இல்ல தம்பி நம்ம பிச்சு போடுவோம் இன்னொரு வாட்டி இதே டிராமா அவங்க பண்ணவே கூடாது அடுத்தடுத்து அதான் பண்றீங்கன்னு. அப்புறம் கொட்டுக்காளி நாங்க பண்ணியிருக்கோம். வெற்றி சார் வந்து விடுதலைன்னு ஒரு படத்துல சூரியனனுக்கு இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு. அதுல இருந்து ஒரு பர்சன் கூட கீழே இறங்கிடக்கூடாது, அது கரெக்டா இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கொட்டுக்காளி படத்துல ஒரு ஸ்டெப் அதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குன்னு நான் நம்புறேன் சார். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப கன வினோத் இங்க இருக்காப்ல அந்த படத்துல ரொம்ப இன்னும் ஒரு புதுசான ஒரு சூரியனை நீங்க டெஃபினட்டா பாப்பீங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லான ஆக்ஷன், அவருக்கு ஆக்ஷன் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அவர் எப்பவுமே வந்து ஒர்க் அவுட்லயே தான் இருப்பாரு. நான் வந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு சுத்திட்டு இருப்பேன் ஷூட்டிங்லாம், அவர் எப்பவுமே தம்பி தம்பி ஒர்க் அவுட் தம்பி இன்னைக்கு நான் பார் தம்பி சூப்பரா பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஃபுல்லா ஒர்க் அவுட் மோட்லேயே தான் இருப்பாரு. ஸோ அவர் அந்த ஆக்ஷன் பண்றதுக்கெல்லாம் அவர் எப்பவோ ரெடி. இப்ப அதுக்கான கதை வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு, நான் வந்து இனிமே ஹீரோவா தான் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்காரு சூரியண்ண. நிறைய டைம் இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ஹீரோயின்லாம் செலக்ட் பண்ணிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்து தம்பி இது கரெக்டா இருக்குமா தம்பி அப்படிலாம் சொல்லி ஸோ அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டா ஒரு ஹீரோவா எல்லாமே செட் ஆயிட்டாரு. ஸோ ஆனா கருடன் படம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கட்டும். அண்ட் கொட்டுக்காளியை எல்லாருக்கும் காட்டுறதுக்கு நான் வந்து காத்திருக்கேன், எல்லாரும் அதை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
சீக்கிரம் கொண்டு வந்து முக்கியமா வெற்றி சார்ட்ட ஃபர்ஸ்ட் காட்டணும். ஏன்னா கொட்டுக்காளி படம் பத்தி எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே வெற்றி சார் வந்து எல்லாத்தையுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிலிமா இருக்கும்னு சொல்லி டைரக்டரை வந்து பயங்கரமா அப்ரிசியேட் பண்ணி சொன்னாங்க. ஸோ உங்கள்ட்ட காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார்.